பாரதேசி நாய வீட்ல திங்கறக்கு சோறு இருக்காடா இல்லீங்க அப்ப என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும் இங்க எதுக்குடா வந்த டீ சாப்பிட பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க ஏறா என்றா 90 பைசா 90 பைசா சிங்கிள் டீ எவ்வளவுடா 1 ரூபாய் ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ குடுப்பானா எடுத்து வாடா டேய் இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வர கூடாது யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு ஓடிப் போறாரு போடா வாடாங்க குடிடா இதெல்லாம் என்ன தலையில வச்சிட்டு இருக்கீங்க நாளைக்கே போய் கொள்ளி கட்டி எடுத்து வச்சி இதெல்லாம் கறிக்கிறேன் என்ன ஓடிப் போயிரு பிளடி நான்சென்ஸ் ஃபுல் என்னயா சாப்பிடுற எனக்கு ரெண்டு இட்லி போடுங்க ரெண்டு இட்லியா உனக்கு ரெண்டு இட்லி தானே எனக்கு 10 இட்லி 6 தோசை அவிச்சு முட்டர்க்கா இல்லையே கொண்டாந்து கொடுங்க அவிச்சுக்குவா இல்ல நானே அவிச்சு கொண்டு வந்தறேன் சீக்கிரம் போங்க உப்பு கொண்டு வந்துறேன் சார் வேற என்ன இருக்கு அதான் ஓட்டங்க கொண்டு வந்துறேன் சார் ஏண்டா நாளைக்கே எல்லாம் நீ சாப்பிடவே மாட்டியா இங்க வரங்க கண்ணு வச்சாதீங்க அப்புறம் கண்ணிகளை அக்கட சொல்லிடுறேன் என்னடா எப்ப பார்த்தாலும் கண்ணிகளிலேனே சொல்ற அதுக்கு ஒரு கெடு வச்சிருக்கியா சொல்றேன் இன்னைக்கு நான் கழிச்சிறேன் சார் சட்னி ரெண்டு டீல சட்னி கிரேடியா இங்க சாப்பிடுங்க சார் கொஞ்சம் சாம்பாரா போடுங்க யோ சட்னி இல்ல சாம்பாரா சார் இந்த சார் வெரி இட்லி எப்படி சார் சாப்பிடுறது சும்மா சாப்பிட்டு தொலையா சார் இந்த கோழி ரோஸ்ட் சாப்பிடுங்க சார் இந்த மீனோட ரோஸ்ட் அரைபடுற இந்த கோழியோட லிவரை நெய்யில வறுத்து அப்படியே இளநீ தலையா நானும் பார்க்கறேன் இந்த ஹோட்டல்ல மட்டுமல்லடா எல்லா ஹோட்டல்ல இதே தான்டா செய்றீங்க ரெண்டு இட்லி வாங்குனா ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்க அதிகமா சாப்பிடுறனு உளுந்து உளுந்து கவனிக்கிறீங்க 100 தடவை வர சாரு சாருங்கறியே அந்த நாய் தின்னதுக்கு பில்லு நானாடா கொடுக்கணும் ரெண்டில் ஒன்னு எனக்கு தெரிஞ்சாங்கன்னு உங்க ஹோட்டல் முதலாளியை கூப்பிடா நான் தாங்க முதலாளி நீதான் முதலாளியா சரி சப்ளையர் பையங்களை கூப்பிடு அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க ஏன் ஓ ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா ஒரு வாரம் ஆன சாப்பாட்டை எல்லாம் அவங்க சாப்பிடல சார் அப்ப நாங்க தான் சாப்பிடணும் அதெல்லாம் திருவிழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே தாய்மார்களே திருவிழா கூட்டத்திலே ஏதாவது காணாமல் போய்விட்டால் எங்கள் கம்பெனியை அணுகுங்கள் நாங்கள் கண்டுபிடித்து கொடுக்கிறோம் அதற்காகத்தான் இந்த கம்பெனியை நாங்கள் நடத்தி வருகிறோம் பாருங்க இப்ப கூட அம்மா அழுதுகிட்டு இருக்குது அந்த அம்மாவுக்கு எது காணாம போச்சுன்னு கேட்டா ஏமா ஏமா அழுறா விஷயத்தை சொல்லிட்டாலுமே புள்ளைய நான் போச்சா பொருள் காண போச்சா தங்க காண போச்சா தாலி காண போச்சா அதெல்லாம் இல்லைங்க என் புருஷனை காணுங்க சரி கவலைப்படாத நாங்க மூணு பேர் இருக்கிறோம் ஏடி கண்டுபிடிச்சு கொடுக்கும்டா அம்மா உன் புருஷன் பேர் என்ன புருஷன் பேர் சொல்ல கூடாதுங்க பாத்தியாடா பண்பாட்ட ஒவ்வொரு வீட்லயும் புருஷரை போடாவாடா பொட்டக்கண்ணா விளக்கமா தடி வேப்ப அடி எல்லாம் நடக்குது இந்த பொம்பளை என்னடான்னா பழைய பஞ்சாங்கமாவே இருக்கா இந்த பொம்பளை தாண்டா முரத்துல புளிய வச்சிட்டு துரத்தி துரத்தி வித்தவா ஏய் தே துரத்தி துரத்தி முரத்தால புளி அடிச்சு பொம்பளை இதாண்டா
அம்மா உன் புருஷன் பேர் எழுதியாவது காமிமா எனக்கு எழுத படிக்க தெரியாதுங்க எழுதி காட்டலனா எப்படிமா இந்த குரங்குக்கு இன்னொரு பேர் சொல்வாங்களேங்க இது அனுமாரு அது இல்லங்க மங்கி அது இல்ல மாரதி அது இல்லங்க அவன் இந்த நொய்யங்க நொய்யங்கன்னா எனக்கு எரிச்சு வரும் பாத்துக்க பேர் சொல்லுமா குரங்கு குச்சி தாண்டறப்ப சொல்வாங்களேங்க அடடே மலைய தாண்டற ராமையா கடலை தாண்டற ராமையான்னு சொல்வாங்களே ஆ அதாங்க அதா உன் புருஷன் பேர் ராமையாவா ஆளே எப்படி இருப்பான் ஐயா ராமையா குடிச்சிட்டு வந்த கரண்டா பண்ணுவியா ராமையா அத கூட மன்னிச்சிட்டாங்களா ராமையா இது புடியா வர வேற வாக்குற இடத்துல 3D சீட்டி விளையாடுறியாடா அத கூட மன்னிச்சிட்டாங்களா ராமையா நிர்த்ரா டேய் தூங்கும் போது உன் காட்டரும் கால தூக்கி அவங்க மேல போடுவியா மூச்சு திணறனார அத கூட மன்னிச்சிட்டாங்களா ராமையா வந்துடா ஏடா அப்படி கத்துறீங்க ராமையா ஓடாவையா ராமையா ஓடாவையா ஓடாதி தேடுறையா ஓடாதி தேடுறையா मेरे तेरे दूचुक दैया मेरे तेरे दूचुक दैया दे இந்திரா இப்பலாம் பண்ண வர மாட்டாங்க அவனுக்கு புரிய முடியா சொல்லுங்க டேய் கொஞ்சம் முடி முடிச்சு கொஞ்சம் முளைக்காத மண்டையா வர சீக்கிரமா யோ நெத்தியா நெத்தியா நான் தான் வந்துட்டல ஏயா கண்ணபடல பேசி வாணத்தை வாங்குற ஏடி எங்கடி போனே இவ்வளவு நேரம் எங்க போயிட்டீங்க ஐயா என் பொண்டாடி கண்டுபிடிச்சதுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆள் இருக்குறப்ப பார்த்தா ரொம்ப வசியா தெரியுது நிறைய கிடைக்கும் நினைக்கிறேன் தனித்தனியா வாங்கிங்க ஏமாந்துறாதீங்க ஐயா எங்களுக்குள்ள சண்டை வராம தந்தரியவே கொடுத்துருங்க ஐயா ஏன் போதே என்ன கொடுத்துருக்கீங்க அப்படியே தம்பி முதல்ல நீங்க வாங்க வாங்க ஐயா ஒரு விஷயம் இங்க நான் தான் நிறைய வளைக்கிறேன் எனக்கு தான் நிறைய கொடுக்கணும் டேய் நான் தூங்கி 12 வருஷம் ஆச்சுடா கல்யாணம் ஆன அண்ணையில இருந்து அவ பேச ஆரம்பிச்சா நான் கேட்க ஆரம்பிச்சேன் இன்னும் அவ ஓஞ்ச பாடு இல்ல அவ தொல்ல பொறுக்க முடியாம நாகர்கோயில இருந்து இந்த திருவிழால கொண்டு தொலைக்கணும்னு நினைச்சேன் கண்டுபிடிச்சு கொடுத்து காரியத்தை கெடுத்துறீங்களேடா டேய் ஒரு நாளாவது அவ கூட குடும்பம் நடத்தி பாத்தீங்கன்னா என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்டா அப்படியே ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க சந்தர்ப்பமா கேக்க டேய் எப்படி அண்ணே டேய் நான் என்ன கம்ஸ் நாடா கேக்க போறேன் அது இல்ல அண்ணே டேய் என்னடா டேண்டா சின்ன பசங்கங்கற தெரியா இருக்கடா டேய் டேய் இந்த எட்டி பாக்குற வேலையில வெச்சுக்காத எங்களுக்குள்ள கொஞ்சம் கூட குறை இருக்கு அத நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் அண்ணா வாயா வா சார் அந்த பைய என்னோட சர்வன்ட் அப்படியே நான் எது வாங்குனாலும் அவனோட ஜாஸ்தியா தான் வாங்குறது இருக்காதா அவனை விட எனக்கு கம்மியா கொடுத்தீங்கன்னு வைங்க அது எனக்கு மரியாதை குறைவு அப்புறம் நான் வெளியில தலை காட்ட முடியாது உனக்கு கூட்டியே கொடுக்கறேன் வா அப்ப வந்து வந்து போயிட்டு வாங்க ஏய் வாடி போலாம் என்ன சொல்ல அண்ணே அண்ணே அப்பறந்து நொண்ணே நொண்ணேங்கறியே அதுக்கு மேல ஏண்டா சொல்ல மாட்டேங்கற அண்ணே அண்ணேனு சொல்ல வருது அடி வாங்குறது சொல்லவே வரலனே நீ சொல்ல வந்தாலும் சொல்ல மாட்டியே நானு வாங்கட்டமேன்னு ஒரு முடிவு அவ மனுஷனாடா உல்டவுசர் மாதிரி மேல வந்து ஏறிட்டானேடா என்னனே வாங்கியாச்சா ரெண்டு பேரும் தனித்தனியா இருப்பீங்களா டேய் வாங்கிட்டு பேசாம இருக்கீயா டேய் அத என்ன நான் ஒரு மனுஷன் இருக்கல என்ன மறந்துறதா உக்கற வாங்கனல ஆளுக்கு பாதி பாதியா கொடுத்துருங்க இல்ல நான் மனுஷனா இருக்க மாட்டேன் ஆபா டேய் ஒரு முறை ஒன்னு இருக்கா இல்லையா அப்புறம் எனக்கு பிசினஸ் இருந்து சாக்குறீங்க அதானே பிரிச்சு தான் கொடுக்க போறேன் அண்ணே டேய் குடுறோம் பங்க இப்படி வாங்கணும் இப்படி வாங்கணும் ஐயோ 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 பிரிச்சா கேக்குற படுவா ஊர்ச்சே வாங்கி அண்ணே கொஞ்சம் கொஞ்சம் பாடுவார் ராஸ்கல் இனிமே இந்த பக்கம் வந்த ஐயா வாங்க அம்மா வாங்க அக்கா வாங்க தங்கச்சி வாங்க பிஸ்கி சாப்பிடுறீங்க பீர் சாப்பிடுறீங்க பிராந்தி சாப்பிடுறீங்க கள்ள சாராயம் சாப்பிடுறீங்க பட்டை சாராயம் சாப்பிடுறீங்க வீடு பத்தி அறிஞ்சா பையன் சர்வீஸ் உங்க அவரு பத்தி அறிஞ்சா இளநீர் சர்வீஸ் என்ன நம்ம டயலாக்கே பேசுற நம்மளையே ஃபாலோ பண்ற ரொம்ப தப்பாச்சே இளநீ எப்படி வந்துச்சு என்ன மரத்துல இருந்து புடுங்கினதுதான் பின்ன நாங்க மட்டும் என்ன இளநீ ஆலா மரத்துல இருந்தா புடுங்கணும் கடை எப்படிரா வந்துச்சு ஊர்ல இருந்து பணம் வந்துருச்சுல ஓ சிங்கப்பூர் பணம் அதான் அன்னைக்கு அந்த கரடி கிட்ட வந்து ஐடியா கேட்டியா நீ அவருக்கு போய் நான் எதுக்கு நான் ஐடியா கேக்குறேன் எனக்கு நான் மூளை இல்ல இல்ல ஓ மூளை தர வரிசையா கசாப் கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு கண்ட பயல அரத்தர எடுத்து போய் குழம்பு வைக்கிறான் வியாபாரத்து கவனி அஞ்சு ரூபாய் பூட்டுவாங்க பூட்டுவாங்க கேட்டா இங்கதானே போடுறேன் ஆமண்ண அவசரப்படாத சார் கஸ்டமர் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க சார் நாங்க என்னது
டயர் போட்டு விளையாடிட்டு இருக்கதே ஏன் கடை இளநீல நீங்க கயிறு போட்டு விளையாடுறதா என்ன டேய் ஐயோ இதுதான் சிங்கப்பூர் இளநீயா ஏண்டா குறுக்கு சந்தல ஏன் இளநீய கயிறு போட்டு எடுத்து தனியா கடை வேற போட ஆரம்பிச்சிங்க இல்ல எப்படிங்க 5 ரூபாய் இளநீ 3 ரூபாய் 3 ரூபாய் இளநீ 2 ரூபாய் போசியில இளநீ கிடைச்சா 8 ரூபாய் கூட நீ வியாபாரம் பண்ணுவே கண்டுபிடிச்சிருவீங்க நான் முதல்லே சொன்னேனே இவர்தான் கடைய போறாரு பாய் குடுத்தா போறேன்னு சொன்னாரு எது யார் வீட்டு பணத்தை யாரா பங்கு போடுறது என்னைக்கு நீ தனியா கடை போட ஆரம்பிச்சியோ இனிமே என் முகத்துல முடியாத ஓடி போயிரு அண்ணே ஜனகாண்டி அவரை ஒரே ஒரு தடவை மன்னிச்சிருங்க ஒரே ஒரு தடவை நீ என்ன பெரிய ஹெட்ஜா உனக்காக மன்னிக்கிறதுக்கு ரெண்டு பேர் கூட்டு கடை வாங்கிடறாங்க இறங்கனே என் கையில தம்பு இருக்கு சொந்த கால்ல நின்னு போல பண்ண அப்ப நாங்க எல்லாம் என்ன கால் வாடகை வாங்கி நிக்கிறோம் போடா இந்த இளநீல தண்ணி வரலீங்க என்னது தண்ணி வரலீங்க பார் பைப்பர் வரது போய் புடிச்சு குடி ஒரு இளநீ எவ்வளவு நேரம்டா உறிஞ்சுவே போடா போடா இன்னும் இளநீக்கு இப்படி பேசுறானே கடவுளே அவன் ஒண்ணுக்கு வரலையேனு வருத்தப்படுறான் இவனுக்கு இளநீ தண்ணி வரலையா அண்ணே பசிக்குதுனே பன்னிட்டி மகா ஒரு 1 ரூபாய் கொடு இந்தாங்கடா ஒரு கப் டீ வாங்கி ஆளுக்கு பாதியா குடிச்சுங்க அண்ணே பண்ணு இந்தா இத தின்னு என்ன மச்சான் பச்சை மீன் திம்பாங்களா ஆடி போடி சுடுகாட்ல போச்சு இந்த பொணத்தை தோண்டி ஆளுக்கு பாதியா தின்னவனுக மீன் திங்க மாட்டானுங்களா போடா மகா மகா ஏ வாய மூடுற அண்டா ரேஞ்சுக்கு தரக்குறான் மகா வேற மீன் இருக்கா இருக்கு உயிரோட இருக்கா ஏன் பண்ண வைக்க போறியோ ஏய் நான் சும்மா இருக்கியா ஒரு மீன் 50 ரூபாய் மகா உன் கையனால குடிச்சிரேன் 60 ரூபாய் கொடுப்பே ரெண்டு மீன் கொடு மகா மகா ஆஹா மகா ஆஹா இந்த வேற மீன் உன் கையனால வெட்டி உன் கையனால சுத்த செஞ்சி உன் கையனால இந்த மசாலாவை தடவி உன் கையனால குழம்பு வச்சி குடிச்சினா உன் கையால எடுத்து லபக லபக்னு உள்ள ஊட்டுக்குவே என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிருக்கா அது வரைக்கும் இவள அனுப்புனா நீ குடும்பம் நடத்துவே நமக்குள்ள என்னனே நமக்குள்ள என்னவா இவ என்ன 2 இன் 1 டா மகா நீ நல்ல உரசி கழுவி போடு மகா ஐயோ டேய் மீனோட மசாலாவும் தடவி இருக்கேன் அப்படியே போய் மகன் அடுப்புக்குள்ள தள்ளி விடு மீனை நீ தின்னால் சரி உன்னை மீன் தின்னால் சரி போடா கமான் குய் 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 வாட் நான்சன் இடியட் போயா தம்பி நீ யாரு யோ எடுத்து வைங்கயா எடுத்து வைங்கயா என்ன தம்பி நீ யாரு தம்பி இல்லையா போயா யோ எடுத்து வைங்கயா நீ எல்லாம் தூர் தானே நான் யாரு என்னன்னு யாரும் கேட்க கூடாது தெரியுமா கமான் யா குய்க்கியா தம்பி நீங்க யாருன்னு எனக்கு மட்டும் சொல்லுங்களே ஐயோ ஊரே இருக்கு சாத்தியா இந்த கடி கடிக்குது இவர்க என்ன அடிக்கடி தொந்தரவு பண்ண கூடாது நான் படிச்சவன் ஜாக்கிரத அவர்க பாரு சரியான நேரத்துல வந்தாரு இப்ப பாருங்க கேப்பார் வர கேடி டேய் என்னடா தேங்க்ஸ் யாரா நீ நான் யார் என்ற கேள்விக்கு காலம் பதில் சொல்லு ஆமா பெரிய கட்டமும் பரம்பரை காலம் பதில் சொல்லு மரியாதையா யாருன்னு சொல்றா மனிதன் அப்ப பின்னால நிக்கிறதால என்ன பண்ணீங்களா நோ நோ எனக்கு தெரியாது ஐ நோ நீ யாருன்னு இப்ப சொல்லியே தீரணும் நான் யாருன்னு கோபம் தெரிஞ்சிக்கிறவங்க போக போக நீ போறதாடா தெரியும் அப்புறம் வேற என்னயா தெரியும் டேய் கொம்பு முளைச்ச தலையா டேய் சிகப்பு கல்லல்ல நிர்வத்து போட மாட்டா உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா டேய் யாரா நீ கையடுங்க நீங்க யாரு நான் பால்காரன் நான் தபால்காரன் நான் மில்க் மேன் நான் போஸ்ட் மேன் நோ மேன் எஸ் மேன் யூ போ மேன் போ மேன் ஐ போ மேன் தேங்க்ஸ் மேன் வாடா புலிபாண்டி என்ன இந்த பக்கம் அண்ணே இருக்கறான்னு பாத்து போலாம்னு வந்தேன் என்ன துப்பாக்கி தொடச்சிட்டு இருக்கீங்க இத தொடறதுக்கெல்லாம் ஒரு வியவஸ்தை வேணும் இதுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்டரி இருக்குடா என்ன நாய் பல்ல கட்டி எடுத்துற அத்திரடா சிதப்பு என்ன பத்தி ஏதோ நான் பேசுங்க இந்த பல்ல பத்தி மட்டும் பேசாதீங்க இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு ஆமாடா இவர் பெரிய அலெக்சாண்டர் இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு என்னடா வரலாறு இந்த வரலாறு கேட்டா உங்களுக்கு புல்ல அரிச்சிரும் புல்ல அரிக்கிறது பல்ல அரிக்கிறதுல அப்புறம் பாப்போம் சொல்லு 25 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஸ்பேக் ஆரம்பமா ஆமா நம்ம ஊர் கரும்பு காட்டுக்குள்ள ஒரு ஒண்டி புலி சுத்திடுச்சு அது ஆட்டை அடிக்கிறதும் மாட்டை அடிக்கிறதும் அட்டாசம் பொறுக்க முடியல இந்த ஊர்ல எவனுக்குமே துணிச்சல் வரல எங்க அப்பாவுக்கு துணிச்சல் வந்தது துப்பாக்கி எடுத்தாரு சல்லுன்னு போனாரு கூட எங்க அத்தான் போச்சு ஏன் கொப்பனுக்கு சுட தெரியாதா அது இல்ல சித்தப்ப பாவம் இப்ப என்ன நான் கேட்க கூடாது கேட்டேன்னு நீ அழுகுற நீ எங்க ஆத்தா நிர்மாச கற்பிணி வகுத்துக்குள்ள நான் இருந்தனா எங்க ஆத்தா தலை மேல பானை இருந்துச்சு எதுக்கு புளிய சுட்டாத பாறைக்குள்ள போடுறதுக்கு வேட்டைய பாம்பு தண்ணி தவிக்கும்ல ஓஹோ அதுக்குதான் இந்த இடம் தான் தெரியலிங்க ஆடாடும் மனச தேத்திக்கங்க பயந்துறாதீங்க நான் பயப்படல நீ தைரியமா சொல்லு என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட் புலி சத்தம் நீ தான் கோத்தா வாய்த்துக்குள்ள இருந்தே உனக்கு எப்படி சத்தம் கேட்டது எங்க ஆத்தா சொல்லிச்சுல கோத்தா ஒண்ணு விடாம சொல்லிட்டாளா புலி பக்கத்துல வந்துச்சு
எங்க அப்பா புளிய பாக்குறாரு துப்பாக்கியும் பாக்குறாரு எங்க ஆத்தாவையும் பாக்குறாரு எந்த பக்கம் ஓடலண்ணா இல்ல இதுல இருந்து தோட்டா வெளிய வரல எங்க அப்பா புளிய சுட்டுட்டாரு புளி சுருண்டு விழுந்துருச்சு சத்தம் புளி குட்டி போட்டுச்சா இல்ல நான் பறந்துட்டேன் நீ அந்த இடத்துலயே பறந்துட்டியா ஆமா ஆனா எங்க அப்பாவும் எங்க ஆத்தாவும் என்ன பார்க்க மாட்டேன்னு ஓடி போயிட்டாங்க இப்படி பேய் மாதிரி பறந்தா எந்த தாய் தகப்பன் தான் உன்ன பாப்பாங்க அதான் அன்னைக்கே ஓடிட்டாங்க அதெல்லாம் சித்தப்பு ஒரே கூடி நின்னு அதிசயமா என்ன வேடிக்கை பார்த்தாங்க பின்ன பார்க்க மாட்டாங்க இப்படி ஒரு சனியம் பிறந்துருச்சு இது எப்படி சாகடிக்கலாம்னு பாத்துるபாங்க இந்த இடத்துல தான் புளிக்கு எனக்கு சென்டிமெண்ட் வந்துச்சு புளி எனக்கு பால் குடிச்சு அன்னையில இருந்து எனக்கு புளி பாண்டின்னு பேரு ஆமா இவர் பெரிய ஐயப்பசாமி புளி வந்து மண்டி போட்டு இவருக்கு பால் கொடுத்தது டேய் படுவா இந்த பல்ல அத்தறிஞ்சிட்டு நாய் பல்ல கட்டிட்டு நாளையில இருந்து நீ நாய் பாண்டின்னு பேரை மாத்தி வச்சிட்டாலே இரே இவ்வளவு வீரமா பேசுறீங்களே புலி வந்தா சுடுவீங்களா காட்ரா புலிய 10 அடி தூரத்துல புலி இருந்தாலும் சரி பக்கத்துல வந்தாலும் சரி இப்படியே மண்ட செதற அளவுக்கு சுடுறேன் ஒரு நாளைக்கு புலி வரதா போகுது அப்ப உங்க வீரத்தை கெடுக்க பாறா அட எங்க அந்த பித்தளங்கஸ்தான காணோம் டிரையர்லயும் காணோம் இருந்தது ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு அதையும் பறி கொடுத்துட்டியா எவன் திருண்டானோ தெரியல பேசுறா நீ ஒரே அரை காது பக்கத்து தெருவுல போய் விழுந்துரும் அது கிடைக்காது அது கிடைக்காதையா அது எப்படி கிடைக்கும்னு ச்சே பிச்சை சோத்திரி எச்ச சோரா இருக்கு ஏன் போறப்பு இங்க வந்து எவனோ பித்தளங்கஸ்தான திருடி இருக்கான் ஏன்டா நீ கடை விட்டுட்டு எங்க போன நீயா நீ பேச மாட்டியே யாரார் குடும்பத்தை அழிக்க தெரியறியோ அடா அறிவு கட்ட தினமா உன்னை எல்லாம் கடையில விட்டுட்டு போனா எப்படி இருக்கும் குருடன் ஆடு மேய்க்கு விட்டுட்டு எட்டால விட்டு தேடின கதையா இருக்கும் அங்குஸ்தான போட்டு நீ பேச மாட்ட அட வாய்க்குள்ள வெச்சிருக்கறே உன்ன அப்படியே திருவி உன் முடிய புடிச்சு பேர்ச்ச மலம் இவ்வளவு பேர்ச்ச மலமா ஏண்டா கொப்ப ஆழ்வார் குப்புசாமி இந்த வயசுல ஏண்டா கேப்பாத்திரம் உன்ன அப்படியே மிதிச்சு வேலைக்கு வேண்டாம் போ அட உனப்பா சின்ன பையல மிரட்டிக்கிட்டு என்ன சின்ன பைய யோ என்ன அது வியவஸ்த கட்ட ஆளா இருக்கு எல்லாத்தையும் நீயே தின்னுட்டு இருக்க ஒரு ரெண்டு எனக்கு கொடுக்க வேண்டாம் எச்சி பண்ணி புட்டேங்கற ஆமா எச்சி கொண்டா வேணாண்டா தெக்கடிக்கிற காத்து திரும்பி அடிக்காம போகாது மறுபடியும் நீ இந்த கடைக்கு வரணும் மறுவாதியா ஒதுங்கி போயிரு ஏய் சும்மா வாடா சொன்னாங்க பழமொழி பூனை இளைச்சா எலி வா வான்னு தொட்டு விளையாட கூப்பிடுமா சத்தியமா சொல்ற நீ சோத்துக்கு செத்து வீதி வீதியா எச்சல எடுக்கல என் பேரு காரண் இல்லடா காரண் இல்ல குருட்டு கண்ணுக்கு கோணக்கண் எவ்வளவோ பரவாயில்ல அடிங்கோப்பா ஆழ்வார் குப்புசாமி புடிங்க அம்மா புடிங்க ஐயா புடிங்க விடாதீங்க அம்மா புடிங்க அம்மா தண்ணி புடிங்க அம்மா விடாதீங்க சுந்தரி பால் சுந்தரி பால் என்ன சுந்தரி நல்லா இருக்கறியா நானும் நல்லா இருக்கேன் என் வீட்டுக்காரரும் நல்லா இருக்காரு அந்த நாயை பத்தி நான் கேட்டனா நீ நல்லா இருந்தா நம்ம ஊருக்கு நல்லது நம்மளுக்கு நல்லது அதான் சொன்னேன் ஏ வாரிசாமி என்னடா மச்சானுக்கே பால் ஊத்த போற மச்சானாவது போச்சானாவது வயசுக்கு வந்த பொண்ணு அடுத்த ஊர் கட்டி வச்சுட்டு அப்புறம் எதுக்கு பாருக்கு வரீங்க அட பரவாயில்ல எனக்கு ஊத்து உனக்கு ஒரு நாளைக்கு பால் ஊத்துறடா சொந்த பந்தத்தோட வந்து அம்மணி தபால் உன் வீட்டுக்கு இருக்கற ஓடிட்டாரு ரொம்ப வசியா போச்சு எனக்கு வந்து தபாலா இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வந்துச்சு நீ ஏன் வச்சுக்க மணியாது வேணும்னா ஏட கேளு நான் தர்றேன் மணியாடுறா நான் வரட்டுமா அன்புள்ள மான்விலியே ஆசையில் ஓ கடிதம் நான் கையில் எழுதவில்லை கையில் எழுதலன்னா டைப் பண்ணிருப்ப என்னது டிராபிக் ஜாமோ இவர் பிரிட்டிஷ் இளவரசர் இவர் வரும்போது நாங்க பன் பட்டர் ஜாம் பண்ணிட்டோம் இப்ப உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு ஒரு 500 ரூபாய் மணியாடுற கூட
பஞ்சத்துல குடுக்கறேன். வராமல அங்க மட்டும் குடுப்பியா? போட்டச்சிங்க கேட்டா மட்டும் பொதுக்கு பொதுக்கு எல்லாமே குடுக்குறீங்க. ஆமா சைடுல என்ன? ஸ்டெப்னி. ஆமா இது பெரிய டாடா சீரா, இதுக்கு ஸ்டெப்னி வேற. நானும் பாத்துக்கிட்டே வர்றேன். நான் பாலனு போனா நீ பின்னாலயே தபால்னு வர்ற. நான் போற வீட்டுக்கெல்லாம் பின்னாலயே ஃபாலோ பண்றேன். 1.5 ரூபாய் சைக்கிளை வச்சிட்டு சைடுல ஒரு பைய ஊருக்குள்ள குப்பாளற மாதிரி இருந்துகிட்டு ரொம்ப லொள்ளு பண்றீய. இந்த பார் மகனே, வார ஒட்ட கட் பண்ணிடுவேன். போடா நீங்க போங்க. நீ போடா, நீ போங்க. தபால். சே இது சுத்தம் இல்ல தம்பி. பால் தபால். நீ இப்ப என்ன பண்ணுவே? காபி ரோஸ் மில்க் எல்லாம் நாளைக்கு தரறேன்.